வாழையிடி வாழ்க அக்குபங்சர் மருத்துவத்தை உலகிற்கருளிய மகா குரு போகரின் திருவடிகள் போற்றி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது இன்யாங் தத்துவம் அதாவது அக்குபங்சர் மருத்துவம் இந்த இன்யாங் தத்துவத்தோட அடிப்படையில் தான் செயல்படுது அக்குபங்சர் மருத்துவம் மட்டும்தானா அப்படின்னா இல்லை இந்த உலக இயக்கமே இன்யாங் தத்துவத்தோட அடிப்படையில் தான் செயல்படுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எதிரெதிர் தன்மையுடைய ஆனால் ஒரே அச்சில் தான் செயல்படும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரே அச்சில் இயங்கக்கூடிய எதிரெதிர் தன்மையுடன் அவை ஒன்றை ஒன்று முரண்படும் பொழுது அங்க என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு இயக்கம் உருவாகும் எளிமையா சொல்றதுன்னா இப்ப ஒரு பிஸ்டன் இருக்கு அந்த ஒரு பிஸ்டனில் செயல்பாடு எப்படி இருக்குன்னா ஒன்று மேலே போச்சுன்னா அதோட இன்னொரு கீழே என்ன ஆகும் கீழே இருக்கும் மேலே இருந்தது கீழே வர்றப்போ இன்னொன்று என்னாகும் மேலே வரும் இந்த மாதிரி எதிரெதிரான செயல்பாட்டின் மூலமாக ஒரு இயக்கத்தை உருவாக்குவது இந்த பிரபஞ்சம் இயங்கிக்கிட்டே இருக்குது அப்போ இயங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னா எதிரெதிர் தன்மையுள்ள விஷயங்கள் ஒன்றோடொன்று இணைந்தே செயல்படுகிறது ஒன்றோடொன்று இணைந்தே தான் போது ஆனால் ரெண்டு என்னவா இருக்கு குணாதிசயங்களோட இருக்கு உதாரணமா பார்க்கிறோம் இரவு பகல் குளிர்ச்சி வெப்பம் உற்பத்தி அழிவு போல வெவ்வேறு விதமான செயல்பாடு அதாவது எதிரெதிர் செயல்பாடு ஆனால் இப்படி தான் இருக்குது ஒரே அச்சில் தான் செயல்படுது அப்போ இந்த பிரபஞ்சத்தோட இயக்கத்தில் இதே செயல்பாடு இருக்கிற மாதிரி தான் இந்த உடலில் இந்த உடல்கிற இந்த அச்சை பய அச்சை பயன்படுத்தி எதிரெதிர் தன்மையுள்ள செயல்கள் அல்லது பொருள்கள் இயங்கி ஒரு ஒத்திசைவான இயக்கத்தை நல்கிறது அதுதான் இந்த இன்யாங் தத்துவம் இதை உடல்ல நோயின் குறியீட எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கட்டம் போட்டிருக்கிறது இன் அப்படின்னு வச்சுக்கலாம் பிளைனா இருக்கிறது யாங் இது சமச்சீர் நிலையில் உள்ளது அதாவது இரண்டு பக்கமும் சமமான அளவு சமமான அளவு இன் உள்ளது சமமான அளவு யாங் உள்ளது சரி அதில் என்ன சின்னதா ஒரு யாங் தன்மை கொடுத்துருக்கோம் இந்த பக்கம் சின்னதாக ஒரு இன் தன்மை கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பகல் நேரமாக இருக்குது நல்ல வெளிச்சம் இருக்குது நல்ல வெப்பம் இருக்குது ஆனாலும் அங்கு ஒரு நிழல் இருக்கும் நல்லா கவனிச்சு பாருங்க அங்கு ஒரு நிழல் இருக்கும் அப்போ இந்த வெளிச்சத்துலேயும் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு இருள் உள்ளது சரி இது ஒரு பகுதியாக இருக்கட்டும் அடுத்து நல்ல நள்ளிரவு எந்த விதமான விளக்கு எதுவுமே இல்லை நீங்கள் திடீர்னு கண் விழித்து பார்க்குறீங்க பார்த்த உடனே பக்கத்தில் இருக்கிற எந்த ஒரு பொருளும் நம்ம கண்ணுக்கு நிச்சயமாக என்ன ஆகாது புலப்படாது அதே நேரத்தில் சிறிது மணித்துளிகளில் நமக்கு என்ன ஆகும் அனைத்துமே ஒரு மங்களான அளவில் புலப்படும் அப்போ அந்த இருளில் என்ன இருக்குது நிச்சயமாக ஒரு ஒளி இருக்குது தான் இங்கே குறிப்பிடுறோம் இந்த இன் அப்படிங்கிறது முழுமையான இருளாக இருந்தால் அதில் சிறிதளவு வெளிச்சம் உள்ளது இந்த யாங் முழுமையான வெளிச்சமாக இருந்தால் அதில் சிறிதளவு இருள் உள்ளது இதுதான் சமச்சீரான இன் யாங் நிலை சரி இந்த இன் தன்மையில் தான் இருள்னு சொன்னோம் இந்த இன்தன்மையில் தான் குளிர்ங்கிறது இருக்குது இந்த இன் தான் கடினம்ங்கிறது இருக்குது இந்த யாங் தான் வெப்பம்னு இருக்குது இந்த யாங் தான் ஒளின்னு இருக்குது இந்த யாங் தான் குளிர்ன்னு இருக்குது இதுதான் குழிவுத்தன்மையும் இருக்குது சரி இப்போ உடலில் எவ்வாறு இது பாதிப்பினை ஏற்படுத்துகிறது அப்படின்னு பார்க்கலாம் இத பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி தோணுது இன் தன்மை இதுல என்ன இருக்கு அதிகரிச்சிருக்கு தன்மை அதிகரிச்சிருக்கு அப்படின்னா இங்க எது கூடுதலா குளிர்ங்கிற தன்மை கூடுதலாக இருக்கு இதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு விஷயத்தை பார்த்துட்டா ரொம்ப எளிமையாகவும் இருக்கும் அதாவது இந்த இன் யாங் அப்படிங்கிறதுக்கான ஒரு வேறுபாடுல ஒரு இரண்டு மூன்று விஷயங்கள் மட்டும் அதில் குறிப்பிடுறேன் இன் குளிர் இருள் இயக்க குறைபாடு யாங் வெப்பம் வெளிச்சம் இயக்கம் அதிகரித்த நிலை இன் வந்து குளிர்தன்மை இருள் தன்மை இயக்க குறைபாடு யாங்கிறது வெப்பம் வெளிச்சம் இயக்கம் அதிகரித்த நிலை அதே நேரத்தில் இது உடலில் பார்க்கறதுனால அக்குபங்சர் மருத்துவம் எதுவாக குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கிறது கெட்டியான உறுப்புகள் உடலில் இருக்கிற உறுப்புகளில் கெட்டித்தன்மை யாங்கிறது குழிவுத்தன்மை அதாவது பை போன்ற உறுப்புகள் குழிவுத்தன்மை அப்படின்னு குறிப்பிடப்படுது அப்போ பாருங்க இந்த இடத்துல என்னவா இருக்கு அப்படின்னா மிகையான இன் இது என்னது மிகையான இன் தன்மை அப்போ இது ஒரு நபருக்கு உடலில் இந்த மாதிரியான நிலை இருந்தால் அவருக்கு என்னவா இருக்கும் நிச்சயமா குளிர் சார்ந்த நோயாக இருக்கும் இயக்க குறைபாடு உள்ள நோயாக இருக்கும் அப்படிங்கிறத இதன் மூலமாக புரிஞ்சுக்கலாம் அதே இதை அடுத்து மிகையான யாங் அப்படின்னு பார்க்கலாம் இதில் மிகையான சரி இது மாதிரியான ஒரு நிலை ஒரு மனித உடல் இருந்ததுன்னா அங்க என்னவா இருக்குன்னு அர்த்தம் இயக்கம் அதிகரித்த நிலையில் நோய் நிலையில் இருக்கிறார் அர்த்தம் வெப்பம் சார்ந்த நோயில் இருக்கிறார் அர்த்தம் அடுத்து இது முழுமையான யாம் இது முழுமையான இன் முழுமையான யாங் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது உஷ்ணம் இருக்குது ஒரு நபருக்கு இன்கிற தன்மை இல்லாமல் முழுமையாக யாங்கிற தன்மையில் மட்டும் இருந்தார்னா அவர் எந்த நிலையில் இருக்கிறாருன்னு அர்த்தம் உடம்புல உஷ்ணம் மட்டுமே இருக்குது அப்படின்னா கோமாங்கிற நிலையில் இருக்கிறாருன்னு அர்த்தம் முழுமையான இன் இங்கே முழுமையாக குளிர்ச்சினா துளியளவு கூட உடல்ல என்ன இல்லை உஷ்ணம் இல்லை அப்படின்னா அவர் என்ன நிலையில் இருக்கிறான்னு அர்த்தம் மரணம் இதுதான் இன்யாங் தத்துவம் இந்த இன்யாங் தத்துவத்தில் திரும்ப நல்லா பாருங்க ஒரு விஷயம் சமச்சீர் விஷயம் சமச்சீராக இருந்தால் நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் இந்த சமச்சீர் நிலையில் ஏதேனும் குறைபாடு இருந்தால் நமது உடல் நோய் நிலையில் இருக்குன்னு அர்த்தம் இதை நீங்கள் பிரபஞ்சத்தில் பொருத்தி பார்த்தீங்கன்னா சமச்சீர் நிலையில் இருந்தால் இந்த பிரபஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம் அதோட சமச்சீர் நிலையில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் எதா வெளிப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூகம்பமாக வெளிப்படுது சுனாமியாக வெளிப்படுது நிலச்சரிவுகளாக வெளிப்படுது அதீத மழையாக வெளிப்படுது அதீத குளிராக வெளிப்படுது பஞ்சமாக வெளிப்படுது அதாவது வறட்சி இவ்வாறு எப்படி நம்ம ஆரம்பத்தில் படித்தோம் இல்லையா அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் அப்படின்னு அப்போ பிரபஞ்சத்தில் இந்த இன்யாங் தன்மையில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் பிரபஞ்சத்தை எவ்வாறு பாதிக்குமோ அதைப்போலே உடலிலும் மிகையான இன்னாக இருந்தால் இயக்கம் குறைந்த நோய்கள் அதாவது உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா பக்கவாதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயக்கம் குறைந்த நோய் அப்புடின்னா இன் தன்மை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ கெட்டி உறுப்புகள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் மிகையான யாங் அதிகமான வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு எது திடீர்னு அதீதமான காய்ச்சல் பேதி இது எல்லாமே அதீதமான உஷ்ணத்தின் வெளிப்பாடாக வெளிப்படும் பாதிக்கப்படக்கூடிய உறுப்புகள் குழிவு உறுப்புகள் என்று அதாவது பை போன்ற உறுப்புகள் என்று குறிப்பிடப்படுகின்றது இந்த இன்யாங் தன்மையை உடலில் உள்ள உறுப்புகளுக்கு எவ்வாறு பொருத்தப்பட்டுள்ளது என்று பார்க்கலாம் இன் யாங் ஏற்கனவே பார்த்தோம் காற்றிலிருந்து தான் தொடங்கணும் இல்லையா எல்யூ எல்ஐ எஸ்பி எஸ்டி ஹார்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன் கிட்னி யூரினரி பிளாடர் பெரிகார்டியம் ட்ரிபிள் வார்மர் லிவர் கேல் பிளாடர் இந்த ஆறு விதமான உறுப்புகளும் அதாவது நுரையீரல் மண்ணீரல் இருதயம் சிறுநீரகம் இருதய மேலுறை மற்றும் கல்லீரல் இவை இன் உறுப்புகளாக கெட்டி உறுப்புகளாக அடையாளப்படுத்தப்படுகின்றன அதே நேரத்தில் பெருங்குடல் இறைப்பை சிறுகுடல் சிறுநீர்ப்பை மூவப்ப மண்டலம் மற்றும் பித்தப்பை இவை யாங் உறுப்புகளாக அக்குபங்சர் மருத்துவத்தில் அடையாளப்படுத்தப்படுகின்றன இந்த இன் என்பது பெண் தன்மையாகவும் யாங் என்பது ஆண் தன்மையாகவும் செயல்படுகின்றது பெண் என்பவர் என்னவா இருப்பார் சேமித்து வைப்பார் ஆண் என்பவர் என்ன செய்வார் தேவையான பொருளை ஈட்டுபவராக இருப்பார் என்பதற்கிணங்க இந்த பை போன்ற உறுப்புகள் எல்லாம் இயக்கத்தின் அடிப்படையில் செயல்படும் இந்த கெட்டியான உறுப்புகள் அனைத்தும் சேமித்து வைக்கக்கூடிய தன்மையில் செயல்படும் இதன் அடிப்படையிலேயே இன் யாங் என்ற கோட்பாடு அக்குபங்சர் மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகின்றது